திருச்சி தம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் அவருடைய திருமணம். இந்த நிகழ்வுக்காக நீங்கெல்லாம் அவளா காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? சரி, இப்ப அந்த நிகழ்வுக்கு போகலாம். இப்போ மணமேடைக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமானும் மணக்கோலத்துல வந்தாச்சு. தோத்திர பூரணாம்பிகை அம்மையாரும் மணக்கோலத்துல வந்தாச்சு இல்லையா? இந்த மணமகனும் மணமகளும் மணமேடைக்கு வந்தாச்சு. இப்போ மணமகளுடைய தகப்பனார், அதாவது நம்பாண்டார் நம்பிகள், அவங்க ஒரு பொன்னாளாகிய ஒரு கலசத்துல மஞ்சள நீர், நல்ல நறுமணம் உள்ள மஞ்சள நீர் எடுத்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பாத பூஜை பண்றாங்க. பாத பூஜை பண்ணி இங்க வந்து ஞானசம்பந்த பெருமான் அப்படியே சிவனுடைய திருவருள் இல்லையா, சிவனுடைய ஞானம், சிவஞானத்தினுடைய முழு வடிவம் அவரு. அதனால அவர் அப்படியே சிவபெருமானுக்கு எப்படி பாத பூஜை பண்ணுவோமோ அது மாதிரி பாத பூஜை பண்ணி அதை தீர்த்தமா அப்படியே பருகிக்கிறார். நம்பாண்டார் நம்பிகள் பாத பூஜை பண்ணின அந்த நீரை தீர்த்தமா பருகிக்கிறாரு. அப்படியே எல்லார் மேலையும் தெளிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லார் மேலையும் தெளிக்கிறாங்க, அந்த மாடமெல்லாம் தெளிக்கிறாங்க. உள்ளும் புறமுமாக அந்த தீர்த்தத்தை எல்லாரும் அந்த வணங்கி ஏத்துக்கிறாங்க. இப்போ திருமணம், திருமணத்துல வந்து நம்ம வேள்வி எல்லாம் செய்வாங்க இல்லையா? திருமணத்துக்கு ஒரு வேள்வி செஞ்சு அந்த அக்னிய சாட்சியா வச்சுதான் தாலி கட்டுவாங்க இல்லையா? இப்போ அந்த வேள்வி செய்யற ஆசிரியரா நம்ம திருநீலநக்க நாயனார் தான் இருக்காரு. திருநீலநக்க நாயனார் தான் அந்த வேள்வி ஆசிரியர். இப்போ அந்த வேள்வியில அந்த பொறி அதெல்லாம் போட்டு வேள்வி தீ எல்லாம் வளர்த்து அந்த அக்னியை வந்து வளம் வந்து இப்போ திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அந்த பெண்ணுடைய கையை திருமணம் முடிஞ்சோடனே அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே மூன்று முறை வளம் வருவாங்கல்ல அக்னிய, அப்படியே அக்னி வளம் வர்றாரு ஞானசம்பந்த பெருமாள். இன்னும் இந்த அழகை பார்க்கறதுக்கு அப்படியே தேவர்கள் எல்லாம் முன்னேறி நிற்கிறாங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. இது ஒரு தெய்வீக நிகழ்வு இல்லையா? இந்த நிகழ்வை பார்த்தாலே நம்ம உயிர்வடைவோம். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு இது. அதுக்காக எல்லாரும் வந்து அப்படி குவிஞ்சிருக்காங்க. அடியார்கள் எல்லாம் குவிஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மங்கள ஒலியும் வாழ்த்தொலியுமா இருக்குது. இப்போ திருமணம் முடிஞ்சு அவங்க மணமகனும் மணமகளும் அப்படியே அக்னியே வலம் வர்றாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு நினப்பு வருது. இந்த தில் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு அவருக்கு தோணும். இப்ப இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததே, இவள் தன்னோடும் அந்தமில் சிவன் தாழ் சேர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என் மனைவியோட கையை பிடிச்சுக்கிட்டே நான் வந்து சிவன் திருவடிக்கு போயிடுவேன் அப்படின்னு அவர் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டே நினைப்பார். நினைச்சிட்டு அப்படியே மனைவியும் கூட்டிக்கிட்டே அப்படியே கோயிலுக்குள்ள போவார். கோயில் அங்க நல்லூர் பெருமணம் திருக்கோயில் இருக்கு இல்லையா, அங்க சாமி சிவலோக தியாகர் இல்லையா, அவர்கிட்ட போவார். போயிட்டு அப்படியே மனசுருகி அப்படியே ஒரு பாடல் பாடுவார். கல்லூர் பெருமணம் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும், அந்த பதிகம் ஆரம்பிக்கும். கல்லூர் பெருமணம் வேண்டா அப்படின்னு அவர் சொல்வார், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். கல்லூர் பெருமணம் அப்படின்னா இந்த அம்மி கல்ல மிதிச்சு அருந்ததி பாக்குற ஒரு சடங்கு செய்வோம் இல்லையா, திருமணத்துல எல்லாம் செய்வோம். அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்மிக்கல், அந்த கல்லுங்கிறது அம்மிக்கல், அம்மிக்கல் மேல வச்சு அந்த சடங்கு செய்யற இந்த திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பதிகம் ஆரம்பிக்கும். கல்லூர் பெருமணம் வேண்டா அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பதிகத்தை பாடி என்ன சொல்றாரு, நாதனே நல்லூர் மேவும் பெருமண நம்பனே, உன் பாத மெய் நீழல் சேரும் பருவம் ஈது அப்படின்னு பாடுறார். உன் திருவடிக்கு வந்துடுறேன் சாமி அப்படின்னு பாடுறாரு. அவருக்கு இந்த இல்வாழ்க்கை அவருக்கு உடன்பாடா வரல. அப்போ மனைவி கையை பிடிச்சிக்கிட்டே நான் உங்க உங்க திருவடிக்கு வர்ற பருவம் இதுதான், என்னை உங்க திருவடியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சாமி ஞானசம்பந்த பெருமான் சாமிகிட்ட பாடுறாரு. அப்போ சாமி என்ன பண்றாரு, அப்படியே ஒரு அசரீரி வாக்கு கொடுக்குறாரு. அதுல நீயும் பூவையன்னாலும் இங்கு உன் புண்ணிய மனத்தின் வந்தார் யாவரும் எம்பால் சோதி இதனுள் வந்து எய்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நீ உன் மனைவி உன் திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அப்படியே இந்த சோதிக்குள்ள வந்து ஐக்கியமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்றாரு, அப்படியே ஒரு சோதி பிழம்பு அப்படியே எழுந்துருள்வாரு. அந்த சோதி வந்து அப்படியே பிரகாசமா இருக்கும். அந்த அந்த சோதியுடைய அந்த ஒளியில அப்படியே உலகமே பிரகாசமான மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஒளி, அந்த ஒளி பிழம்ப பார்த்து அந்த சாமியுடைய திருவடிக்கு போக பக்குவம் இல்லாதவங்க, அவங்க தவம் இல்லாதவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அந்த ஒளிப்பிழம்பு அப்படி இருக்கும் பிரகாசமா. அந்த ஒளிப்பிழம்புல அதுக்குள்ள போறதுக்கு ஒரு வாசல் வேற சாமி வகுத்து காட்டுவார். ஒரு வாயில் போல ஒரு இடம் வரும், அந்த சோதி பிழம்பா சாமி நிப்பாரு.
அது அப்படி ஒரு வாயில் போல ஒரு இடம் வரும். அப்போ அந்த வாயிலுக்குள்ள எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து அசரீரியா சொல்லுவார். அப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் நினைச்சுவாங்க, ஞான மெய் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஞானத்தை தரவல்லது ஐந்தெழுத்து மந்திரமே, நமச்சிவாய மந்திரமே அப்படிங்கிறத வானமும் நிலனும் கேட்கும்படியாக, வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா இடத்துலையும் கேட்கும்படியா உறக்க சொல்லி அப்படியே நமச்சிவாய பதிகத்தை பாடுவாங்க. காதலாகி கசிந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம், அது நமச்சிவாய பதிகம். ஞானசம்பந்த பெருமான் ரெண்டு நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காங்க, ஐந்தெழுத்து பதிகம் ரெண்டு பாடியிருக்காங்க. அதுல ஒண்ணு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்திலும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம், அது அவரு உபநயனம், அவருக்கு 7 வயதா இருக்கும்போது உபநயனம் செய்தாங்கல்ல சீர்காழியில அப்ப பாடினது. இப்போ திருமணம், 16 வயதுல அவரோட திருமணத்துல அவர் 2வது அந்த நமச்சிவாய பதிகத்தை பாடுறார், அது காதலாகி கசிந்து. இந்த பதிகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த பதிகம் ரொம்ப சிறப்பான பதிகம். இந்த பதிகத்துல ஒரே ஒரு பாடல மாத்திரம் இப்ப பாடுவோம். என்ன இந்த பதிகத்தை வானமும் நிலனும் கேட்கும்படியா உறக்க பாடுறாரு ஞானசம்பந்த பெருமாள். ஏன்னா எல்லாரோட செவிகள்லயும் விழும்படியா அந்த நமச்சிவாயம், நமச்சிவாயம்ங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரம் எல்லார் செவிகள்லையும் விழும்படியா அப்படி உறக்க பாடுறாரு. அந்த திருமண மண்டபத்திலே பாடுறாரு அப்படி. என்ன அந்த பாடல்ல முதல் பாடல மாத்திரம் பாடுவோம். என்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவார்தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது முதல் பாடல். இந்த பதிகம் பூரா பாடுறார், இந்த பதிகத்துல பூரா நமச்சிவாயம் அப்படிங்கிற இந்த ஐந்தெழுத்து மந்திரம் தான் எல்லாரையும் உய்விக்க வல்ல ஒரே மந்திரம் அப்படிங்கறத உறுதி செய்து பாடுவார். பாடிட்டு அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாரு, அந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேரொழிப்பிளம்ப சாமி எழுந்தொழி இருக்காரு இல்லையா, அதை காமிப்பார். இந்த பிறவி வந்து நமக்கு இழிநிலையை தருகிற பிறவி இல்லையா, இந்த பிறவியில நம்ம ஒவ்வொரு தடவையும் மறுபடி மறுபடி பிறந்து பிறந்து இன்ப துன்பத்துல சிக்கி 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 நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். அந்த பிறவி நோய் அப்படிங்கறதா இந்த உயிருக்கு உள்ள நோய், நம்ம உடம்புக்கு வர்ற நோய் தான் இந்த காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் உடம்புக்கு வர்ற நோய், ஆனா உயிருக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் என்னன்னா மறுபடி மறுபடி பிறவி சூழல்ல விழுந்து 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 பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு ஒரு உயிருக்கும் இருக்கிற தீராத நோய். அந்த நோயை தீர்க்கிறதுக்காக இப்போ ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான் எழுந்தருளி சோதியா நிற்கிறாரு. அந்த சோதிக்குள்ள இந்த உயிருக்கான பிறவி நோயை தீர்க்கும் பொருட்டு எல்லாரும் உள்ள புகுக அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த தலத்துல வந்து அம்மை, அம்மைக்கு வந்து திருவெண்ணீற்று உமையம்மைன்னு பேர் பார்த்தோம்ல, அம்மை எல்லாத்துக்கும் திருநீர் கொடுப்பாங்க. அந்த நிகழ்வுல அம்மை எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்ததுனாலதான் அங்க திருநீற்று உமையம்மை, வெண்ணீற்று உமையம்மை அப்படின்னு அம்மைக்கு பேரு. எல்லார் நெத்திலையும் திருநீர் பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே பிரகாசமா இருக்கும். எல்லார் முகத்திலையும் திருநீரை பார்த்தா எப்படி இருக்கும்ல, எல்லாரும் திருநீர் வச்சுட்டு அப்படியே பெருமானை வணங்கி அப்படியே அந்த சோதிக்குள்ள போவாங்க. அந்த சோதி வந்து நம்ம எப்போதும் வந்து நெருப்பு எப்படி இருக்கும், ஒளியும் இருக்கும் வெம்மையும் இருக்கும் சூடு இருக்கும் இல்லையா. ஆனா இந்த இடத்துல சாமி அவர் வந்து அந்த சூடுங்கிற அந்த தன்மையை நம்ம வந்து விரும்ப மாட்டோம் இல்லையா, நெருப்புக்கு நெருப்பு சுடுதுன்னு சொன்னா அந்த நெருப்புக்குள்ள நம்ம போக மாட்டோம் இல்லையா. ஆனா இந்த இடத்துல எல்லாரும் மனசார சந்தோஷமா அப்படியே முகமெல்லாம் மலர மலர பெருமானை வணங்கி வணங்கி அந்த அந்த சோதிக்குள்ள போயிருக்காங்க. அப்படின்னா சாமி அந்த இடத்துல அந்த வெம்மை அந்த சூடு அப்படிங்கிற தன்மை இல்லாம நல்ல குளிர்ச்சி பொருந்திய பிரகாசமான ஒரு தளலா அவர் எழுந்தருளி இருக்கார். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதத்தான் மாசற்ற சோதின்னு சொல்லுவாங்க. சோதியிலேயே அதனுடைய வேண்டாத தன்மை, நம்ம யாரும் விரும்பாத தன்மையான அந்த சூடு இல்லாமல் குளிர்ச்சி பொருந்திய சோதியாக சாமி எழுந்தருளி இருக்கிறார். அதனாலதான் அந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் மனசார சந்தோஷமா அதுக்குள்ள போயிருக்காங்க. அந்த சோதிக்குள்ள எல்லாரும் போய் அடங்கிட்டாங்க. அந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வந்திருந்தவங்க மறையவர்கள் அதோடு சேர்த்து அப்படியே முருகநாயனார் திருநீரணக்க நாயனார் நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் தாயார்
அப்புறம் நம்ம தோத்திர பூரணாம்பிகை அம்மையாருடைய தந்தையார் நம்பாண்டார் நம்பிகள், அவங்களுடைய துணைவியார், அப்படி எல்லாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார் எல்லாரும் ஒரே நாளில் அப்படியே சாமி சோதிக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் போயாச்சு. யார் யாருக்கெல்லாம் சாமியோட திருவடியில் போய் கலக்கிற தவம் இல்லையோ அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. அந்த சோதியை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. மற்ற எல்லாரும் வந்திருந்த மறையவர்கள், நாயன்மார்கள், அப்புறம் நம்ம அடியார்கள், அப்புறம் கூடவே அவருக்கு எவ்வளோ திருத்தொண்டர்கள் கூடியே இருந்தாங்க இல்லையா, ஆயிரக்கணக்கான திருத்தொண்டர்கள். என்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க 12,000 திருத்தொண்டர்கள் உள்ளே போயிருப்பாங்கன்னு சில பேர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் அப்படியே அந்த சோதிக்குள்ளே கலந்துட்டாங்க. கடைசியாக ஞானசம்பந்த பெருமான் அப்படியே தன்னுடைய மனைவியுடைய கையை பிடிச்சிட்டு அவரும் அப்படியே அந்த சோதியை வளம் வந்து அவரும் அப்படியே சோதிக்குள்ளே போயிடுவார். போய் அப்படி எல்லாரும் அப்படியே சிவலோகத்துக்கு போயிடுவாங்க. சிவன் திருவடியில் எல்லாம் கலந்துருவாங்க. இப்படியாக நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்படியே திருமணம் பண்ண கையோட மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சாமியோட கலந்துட்டார். சரியா, இந்த அற்புத நிகழ்வு நல்லூர் பெருமணம் திருக்கோயிலில் நடந்தது. என்ன இதை இந்த அற்புத நிகழ்வை பார்த்து அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஒரே நாளில் சிவலோகம் கிடைச்சதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அருள் நிகழ்வு இல்லையா? அதனால தான் இங்கே சாமி பேர் சிவலோகத்யாகர். அம்மை எல்லாத்துக்கும் துணீர் கொடுத்தாங்க இல்லையா, அதனால அம்மை திருவெண்ணீற்று உமையம்மை. சரியா, இப்படி ஒரு அருள் நிகழ்வு நமக்கு திருஞான சம்பந்தர் வாழ்நாளுடைய கடைசி நாளாக நடந்தது. இது நடந்த நாள் வைகாசி மூலம். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்தது. அதனால நம்ம ஞானசம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார் இந்த நான்கு நாயன்மார்களும் ஒரே நாளில் சாமி திருவடிக்கு போனாங்க. அதனால நாலு பேருக்குமே குரு பூஜை ஒரே நாளில் வரும். கவனிச்சு பாருங்க, அவங்க ஒரு திருமணத்துக்கு வந்து அப்படியே எல்லாரும் ஒன்றா உள்ள போனாங்க, சாமியோட இந்த சோதிக்குள்ள கலந்துட்டாங்க. சரியா, இப்படியாக இவருடைய இந்த திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாத ப்ரெஷியஸ் கிஃப்டான சாமியுடைய சிவத்தினுடைய திருவடியை ஞானசம்பந்த பெருமான் கிஃப்டாக கொடுத்தார். இது ஆச்சரியமா இருக்குல்ல. நம்மெல்லாம் நம்ம யார் திருமணத்துக்கு போகிறோமோ அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு வருவோம் மணமக்களுக்கு. ஆனால் இங்கே நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்த எல்லாருக்கும் ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுத்தாரு, அதுதான் சிவன் திருவடி. சரியா, எத்தனையோ பேர் சிவன் திருவடிக்கு போகிறதுக்கு எவ்வளோ தவம் இருக்கிறாங்க. உணவை விட்டு தண்ணியை விட்டு தவம் இருந்து உடம்பு அப்படியே ஒரு யோகத்தில் நின்று உடம்பே புத்தாகி மறையும்படியாக நின்று அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சாமியோட திருவடியை வேண்டுவாங்க. ஆனால் இங்கே ஞானசம்பந்த பெருமானோட திருமணத்துக்கு வந்திருந்தவங்க அவ்வளோ பேருக்கும் அந்த பெரிய கிஃப்டை அவர் கொடுத்துருக்காருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அருள் நிகழ்வு இல்லையா? அந்த திருமணத்துக்கு எந்தெந்த உயிர்கள்லாம் போச்சோம், ஒரு புல்லு பூண்டு அந்த பந்தக்கால் வச்சவங்க, அந்த லைட்டு பிடிச்சவங்க எல்லாருக்கும் அன்றைக்கி சாமி திருவடி கிடச்சிருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அருள் நிகழ்வு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அருள் நிகழ்வோடு நம்ம ஞானசம்பந்த பெருமான் சாமியுடைய திருவடியில் கலந்தார். சரியா, இந்த அருள் நிகழ்வுனுடைய நுட்பங்கள் என்ன அதெல்லாம் வந்து இனி நாளை கதையாக பார்க்கலாம். சரியா, திருச்சி தம்பலம்.